के भावा इंस्टीट्यूट ऑफ साइंस एंड टेक्नोलॉजी चेन्नई। கடத்தலில் ஈடுபடுவோர் புதிய உத்திகளை கையாள்வதாக வருவாய் உளவுத்துறை இயக்குநரக அதிகாரிகள் கூறுகின்றனர். பெங்களூரு கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையத்திற்கு துபாயிலிருந்து வந்த ஆப்பிரிக்க நாட்டு பயணியை காத்திருந்து மடக்கிய அதிகாரிகள் அவரை சோதனையிட்டனர். மருத்துவ சிகிச்சைக்காக வந்ததாக அவர் கூறிய நிலையில் அவர் வயிற்றை ஸ்கேன் செய்து பார்த்தபோது வயிற்றுக்குள் 1 கிலோ 300 கிராம் கொக்கைன் போதைப் பொருள் இருந்ததை கண்டுபிடித்தனர். இதேபோல ட்ராலி வண்டி ஸ்க்ரூக்களை தங்கத்தால் செய்து கடத்துவது போன்ற பல நூதன வழிகளை கடத்தல் பேர்வழிகள் கையாண்டு வருகிறார்கள்.